இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குழம்பு தாங்க வைக்க போறேன். அது என்ன அப்படின்னாக்கா கூட்டு தான் வைக்கலாம் அப்படின்ட்டு. என்னது ஆப்பிள், முந்தா நாள் வந்து உறம்பர் வந்தாங்க, அவங்க வந்து ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அந்த ஆப்பிளை வச்சு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு கூட்டு தாங்க வைக்க போறேன். அதுக்கு வந்து பாருங்க, ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், அது கூடவே சுரக்காய் நீர்க்காய் வந்து சேர்த்து வச்சிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். நீங்க சவு சவு இருந்தாலும் போட்டுக்கலாம், வேற ஏதாவது கூட ஒரு காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அரைக்கிறதுக்கு பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா, இப்ப தாளிப்பொண்ணு கொடுத்துடலாம். ஏன்னா ஆப்பிள் வந்து நிறைய இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு தீர்க்க முடியல, அதனால குழம்பா வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுதான் குழம்பு வைக்கிறேன். அது கூட்டா இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு. சரிங்களா, மெயின் குழம்பு வந்து மெயின் குழம்பு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் பொரியல் செஞ்சு, முருங்கை கீரையை பறிச்சுட்டு வந்து பொரியல் செஞ்சுட்டேன். இன்னைக்கு வந்து கூட்டு ஒண்ணு இதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. சரி வாங்க, அது ரொம்ப ஈஸியா இருந்தா டக்குன்னு பாத்திரலாம். எண்ணெய் வச்சுட்டேன், அது கூட வந்து கடுகு, சீரகம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அடுத்ததா கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், வந்து தக்காளி ஒரு தக்காளி, இந்த காயெல்லாம் இதில் போட்டலாம். ஆப்பிளை வந்து உப்பு தண்ணியில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டோமாக்க இந்த மாதிரி கலர் மாறவே மாறாதுங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறது தான் கட் பண்ணி போடாமல் வச்சுட்டேன். ஆனால் உப்பு தண்ணியில் கட் பண்ணி போட்டால் இந்த மாதிரி கலர் மாறாது. இப்போ நம்ம இது போட்டுட்டோம். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை அரைச்சிக்கலாம். கூட்டுனாலே வந்து பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இப்போ அரைக்க போகிறேன். நம்ம இந்த ட்ரூ பச்சை மிளகாய்க்கு போகிற வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிட்டேன். ஆப்பிளில் கூட்டு இன்னைக்கு தான் நான் கேள்வியே சாப்பிடு, நல்லா இருக்கும். இஞ்சி கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாய், அதுக்கப்புறம் இது வந்து ரசப்பொடி, கொஞ்சமாக வந்து ரசப்பொடி சேர்த்திக்கங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூனாக பெரிய ஸ்பூன் இல்லை, சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கங்க. சரிங்களா, இது வந்து காஷ்மீர் சில்லி, இதுவும் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கங்க. இது வந்து அரிசி மாவு, அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கங்க. ஏன்னா இதுதான் கெட்டித்தன்மையை கொடுக்கக்கூடியது, அதனால் அதை சேர்த்திக்கங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா, அதுக்குள்ளே இந்த காய் இதில் போடுறேன். இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அரைச்சி எடுத்து வந்து இதை ஊற்றிடலாம். இந்த பக்கத்தில் இன்றைக்கி விசாசுக்கு வந்து சுரக்காய் பாயாசம் ரெடி ஆகிட்டுருக்கு. முதல்ல சுரக்காய் சீவி நல்லா வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பால் ஊற்றி சுரக்காயை வேக வச்சு இன்றைக்கி சுரக்காய் பாயாசம் விசாசுக்கு. ஆனால் மெயினாக இன்றைக்கி வந்து விசாசுக்கு என்ன செய்ய போகிறோன்னாக்கா ரவா உருண்டை பிடிச்சிட்டு போகிறேன். நேற்றுக்கே சொன்னேன், ஆனால் பிடிக்கவே இல்லை, டைம் இல்லை, மேட்டூர் போயிட்டோம், அதனால் இன்றைக்காவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆமாம், அரைச்சி வந்துடுறேன். ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகேவா, கூட்டுனாலே கடலப்பருப்பு இருக்கணும், அதனால் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கிறோம் கடலப்பருப்பை. அதை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், 3 ஸ்பூன் அளவு தான் இருக்கும், அந்த அவ்வளோதான் ஊற வச்சுருக்கேன். அதை ஊறி வச்சு அதையும் எடுத்து இதில் போட்டாச்சு. அதையும் இதை கலரி கொடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். இது என்னது? இதை நம்ம இப்போ தேங்காய் அரைச்சோம்ல, அதான். ஓகேவா, ஊற்றிட்டேன். அவ்வளோதான் நம்பி. இப்போ இது எல்லாமே நம்ம போட வேண்டிய எல்லா பொருட்களும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரில் வந்து மூடி விசில், குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டமாக்க இந்த கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். எப்படி அப்போ என்னன்னா, நம்ம எதையும் வதக்கலாம் வேண்டியதில்லை, ரொம்பலாம் வதக்கி வேகணுங்கிறதுலாம் இல்லை, சீக்கிரமாக அப்படியே போட்டுவிட்டு தாளிச்சு விட்டு குக்கர் மூடி போட்டோமா கூட்டு ரெடி. இந்த சாதத்தோடு போட்டு பெண்ணு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். கூட்டு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து வச்சு பரிமாற வேண்டியதுதான். நான் குக்கர் மூடி மட்டும் தான் திறந்தேன், உள்ளே வந்து நின்று மறுபடியும் கெட்டித்தன்மையெல்லாம் ஆக்கவே இல்லை. நம்ம வேணும்னா உங்களுக்கு வேணா கெட்டித்தன்மை ஆக்கிக்கலாம். சரியா, வந்து தம்பி அதை ஆக்குறது அடுப்பு பற்ற வச்சா அடுப்பு கெட்டி ஆகுது. இப்படி இருந்தால் தான் கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரியா, இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சூப்பர். இந்த கூட்டு தான் இப்போ நான் சாப்பிட்டுருக்கேன்.
இந்த கூட்டு போட்டு சாப்பிட்றேன், சூப்பராக இருக்குதுங்க. லைட்டாக ரொம்ப லைட்டாக வந்து அந்த ஆப்பிளோடைய டேஸ்ட்டு இனிப்பு தெரியுது, மற்றபடி எதுவும் தெரியல. ஆப்பிளோடைய ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கோ அப்படிலாம் எதுவும் நினைக்காதுங்க. ரொம்ப 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 நல்லா இருக்குது குழம்பு. கட்டாயமாக ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கூட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து இதை நான் சொன்ன இல்லைங்களா, முருங்கைக்கீரை வந்து சும்மா வெங்காயம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு அப்படியே இட்லி பொடி போட்டு வச்சிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும். அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் காய்ச்சாலும் காய்க்குது எங்கள் வீட்டில் பொழுதோடிக்கும் அதே தான். இது கூட்டு. ஓகே, அப்புறமேட்டு பாயாசம், பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு, கூட வந்து மாம்பழம், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி என்னுடைய லஞ்சு. ஓகே, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னடா மழை வர மாதிரி இருக்கு, தண்ணி கட்டிட்டு இருக்கீங்க? டெய்லி தான் மழை வர மாதிரி இருக்குது, வர மாட்டேங்குது. ஏன்னா எடப்பாடி கிட்ட ஊத்து ஊத்து ஊத்தி பிடிச்சாமா? நம்மளது கிழக்க பக்கமா போயிருச்சா, கிழக்க பேஞ்சு விட்டு போயிருச்சா? என்னன்னா சொல்ற, காத்தடிக்கிறத பார்த்தா மழை பெய்யும் நினைச்சிட்டு இருக்கிறேன், இப்படி சொல்றீங்க? மழை வர மாதிரி அப்படியே பாவனா காட்டுது, ஆனால் வந்து மழை வருமா வராதான்னு தெரியல, பார்க்கலாம் இன்னைக்கு வருதான்னு. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆனவொடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு அப்படிங்கிறாரு எங்கள் வீட்டுக்காரரு. அதனால் இப்போ வந்து கோதுமை போண்டா ஒன்று சுட்டு கொடுத்துர்லாம், சரிங்களா? எல்லாருக்கிட்டேயும் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மணி பிளான்ட்டை காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இப்போ அது காட்டுறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு, நல்லா அப்படியே செழிப்பாக வந்துச்சு, அதனாலே கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டேன். இது வந்து வடக்கு பக்கமா இல்லை கிழக்க பார்த்து இருக்கிற வாசப்படி, அதில் தான் இங்கே வச்சுருக்கேன். மணி பிளான்ட் பார்த்தீங்களா, சூப்பரான வருது. எதுவுமே நான் போடுறதில்ல, அரிசி கலைஞ்சி தண்ணி ஊற்றுவேன், பால் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கலந்து ஊற்றுவேன், அவ்வளோதான். ஆனால் நல்லா செலு செழுப்பு அப்படியே வந்துச்சு, எடுத்து கட்டி விட்டால் அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது. இது வந்து அரிசி தோரணும், நம்ம அமேசானில் தான் வாங்கினேன், 350 ரூபாய்க்கு வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால வாங்கினேன். ஆனால் வீட்டுக்கு போக மாட்டோம், ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பர். சரி, இப்போ போய் நம்ம கோதுமை போண்டா சுட்டுடலாம். இந்த கோதுமை போண்டா செய்கிறதுக்கு வந்து புதுசாக செய்யலாம், ஒரு புது விதமாக செய்யலாம் அப்படின்ட்டுங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பில, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, அது கூட வந்து சீரகம், இது எல்லாத்தையுமே என்ன மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். சாஃப்டாக மெது மெதுன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய், திருகின தேங்காய் சேர்த்திருக்கிறேன், வாசமாக இருக்கும் அதுக்காக தான். அடுத்ததான் வந்து சோடா உப்பு, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, தேவையில்லை நினைக்கிறீங்க போடாதீங்க, ஓகேவா? அடுத்ததாக நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அது இப்படி தான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம இது எடுத்து அதை சேர்த்திடலாம். ஓகே, இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அது கோதுமை போண்டாங்கிறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம போட வேண்டிய எல்லாத்தையும் போட்டாச்சுங்க, இப்போ நம்ம இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்திக்கலாம், அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா போண்டா பதத்துக்கு பிணைஞ்சிட வேண்டியது தான். போண்டாக்கு மாவு நல்லா இலக்கமாக இந்த அளவுக்கு பிணைஞ்சி வச்சாச்சுங்க, இப்போ எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே போண்டா போட்டு எடுத்துட வேண்டியது தான். உண்மையாலுமே வெறும் மாவை எடுத்து வாயில் வச்சு பார்த்தா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்ல டேஸ்ட்டு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். காடை முட்டையாட்டம் அப்படியே சின்ன சின்ன பீஸாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
ஆனால் டேஸ்ட்டு உண்மையில ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வெறும் மாவு சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை மிளகாய்க்கும் அந்த சீரகத்துக்கும் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, கோதுமை போண்டா செஞ்சாச்சு. செஞ்சு அவருக்கு ஒரு டம்ளர் காஃபியும் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்களுமே ஒற்றப்ப இந்த மாதிரி கோதுமை போண்டா செஞ்சு பாருங்க, சூப்பர். இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் சுட்டு எடுத்துறேன். விகாஸ் தம்பிக்கு வந்து கிளாஸ் வந்து காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் தாங்க போயிட்டுருக்கு. காலையில் 9:30 ஆரம்பித்தாக்க கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு ஒற்றுப்பு கேப் விட்டு மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இப்போ ஒழுங்காக உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். நான் வீடியோ எடுக்கிறதுனால அப்படி பண்ணுறான். விகாஸ் தம்பி ரொம்ப நாளாக கேட்டுருந்த ரவா உருண்டை இன்றைக்கி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து இந்த கப்பில் தான் அளவெடுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அவனுக்கு மட்டும்தான், விட்டால் எங்கள் வீட்டுக்காரர் ஃபுல்லாக சாப்பிடுவார், அதனால் அவனுக்கு மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு 2 கப்பு வந்து ரவை எடுத்துக்கலாங்க. அளவு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அளவெடுக்கிறேன், இல்லாட்டினா நான் குத்து மதிப்பாகவே இஷ்டத்துக்கும் போட்டு செஞ்சு விடுவேன். நான் இந்த மாதிரி அளவெடுத்துலாம் செய்ய மாட்டேன் எங்கள் ஊரில், ஓகேங்களா? அளவாக சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு எடுக்கிறேன், ஓகே. இப்போ இந்த கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு தான் வறுக்கணும், அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இது கொஞ்சம் நெய் நிறக்க சேர்க்குற வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குண்டா, அதுக்காக தான். ஆனால் அது கொஞ்சம் சொல்லி வைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நெய் மறுபடியும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ நம்ம அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்படியே பொன்னிறமாக வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வறுக்கிறதுலே அது வந்து நல்லா அப்படி வெந்துடணும் ரவை, அந்த அளவுக்கு பொன்னிறத்தில் வறுக்கிற அளவுக்கு வறுக்கணும். நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தினோம்னா கூட கலர் மாறிடும், அதனால் வெள்ளையாகவே இருக்கணும், ஆனால் வந்து அது வந்து வேகணும். அந்த அளவுக்கு பொறுமையாக வறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ரெண்டு கப்பு ரவைக்கு வந்து 1 கப் அளவுக்கு நான் திருகின தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காயில் வந்து அந்த ப்ரௌன் கலராக இருக்க பாருங்க, தேங்காயோட அடி மூடி பகுதி உள்ளார அது அதெல்லாம் திருகாதீங்க, மேலே இருக்கிற வெள்ளை பகுதி மட்டும் திருகி எடுத்துக்கங்க, சரியா? நல்லா ரவை வறுத்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காயை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். தேங்காயை லைட்டாக வறுத்து போடுங்க. நம்ம வந்து ரவா லட்டு வந்து நம்ம அம்மாலாம் வந்து செய்யும் போது தேங்காயெல்லாம் போட மாட்டாங்க, சும்மாவே ரவா லட்டு பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ தேங்காயெல்லாம் அப்படி வறுத்து போட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் வறுத்தரலாம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்காய் நிறையா போட்டுட்டிங்கனாக்கா தேங்காய் லட்டு ஆயிரும், ரவா லட்டு தேங்காய் லட்டாக மாறிடும். அதனால் நம்ம 2 கப்பு போட்டோமா, அதில் 1 கப்புனா ஒரு 1/2 கப்பு போட்டிங்கன்னா கூட போதும். தேங்காய் கம்மியாக போட்டுங்க தேங்காயை, ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கிறேன் தேங்காய் ரவா லட்டுங்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணிடுவேன், நிறைய போட்டுருவான் தேங்காயை, பார்த்தா என் கொடுக்குறது இதுக்கு பேர் ரவா லட்டு லடி தேங்காய் லட்டுடி அப்படிம்பாரு, அதனால் சொல்கிறதானு, சரிங்களா? நான் வந்து ரவையை வந்து இப்போ ஆற வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, இந்த ரவையை வந்து 1 ட்ரிப் மிக்சியில் போட்டு 1 ட்ரிப் பொடிச்சுக்குவேன், ஏன்னா இந்த ரவை தட்டுப்படுங்கிறதுனால பொடிச்சுக்குவேன். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பொடிசாக இருக்கும், சிறுசாக இருக்கும், அதனால் நம்ம பொடிக்க வேண்டியதே இல்லை. இதுவே அந்த ரவை தான் நினைக்கிறேன், ரொம்ப பொடிசாக இருக்குது பாருங்கள், இது பொடிக்க தேவையில்லை. நல்லா ரொம்ப சிறுசாக இருக்குது, கொஞ்சம் பெரு ரவையாக இருந்தால் கட்டாயமாக மிக்சியில் போட்டு 1 ட்ரிப் அடிச்சுக்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் கூடயே இந்த ரவையை நம்ம சேர்த்துடலாம். நம்ம மிக்சியில் அடிக்கிறதா இருந்தால் தனியாக எடுத்து வச்சு அரைச்சி மிக்சியில் 1 ட்ரிப் அரைச்சிட்டு அப்புறம் போடுங்க, சின்ன ரவையாக இருந்தால் அப்படியே சேர்த்திக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக சர்க்கரைங்க. சர்க்கரை வந்து 1/2 கப் போட்டுக்கலாம். 1 கப் போட்டாலே போதுமானதாக இனிப்பு இருக்கும், ஆனால் என் பையனுக்கு கொஞ்சம் தூக்கலாக இனிப்பு வேணுங்கிறான், அதனால் நான் 1/2 கப் போட்டுக்கிறேன். நீங்கள் இனிப்பு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க, சரிங்களா? ஒரு 1/2 கப் 1/2 கப் போட்டுக்கலாமா தம்பி? கட்டுங்கம்மா. எனக்கு என்ன, சரி ஓகே. இது வந்து அரைச்சிக்கலாங்க, அப்படியே முழுசாக போட்டால் கரையாது, அதனால் நம்ம அரைச்சி போட்டோமா தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்திக்கலாம். சர்க்கரையை சேர்த்து இதுலேயே சேர்த்து கலரை கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து நல்லா கரைஞ்சி வரும், அதுக்கு தான் உப்பியே சர்க்கரையை சேர்த்திக்கிறது, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரை கொடுங்க. இது கூட நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம், போதுமா? கம்மியாக போடுங்க, அதுதான் உனக்கு ஏலக்காய்னா பிடிக்காது. இப்போ நம்ம திராட்சை முந்திரி வறுத்து போட்டுக்கலாங்க. திராட்சை முந்திரி கூட வந்து நான் வந்து லவங்கப்பூ எடுத்து வச்சிருக்கேன்,
பார்த்தீங்களா, லவங்க பூ. எங்கள் அம்மா அந்த லவங்க பூ போட்டுதான் ரவா உருண்டை பிடிப்பாங்க. அந்த லவங்க பூ வாசம் சூப்பராக அடிக்கும். என் பையன் அங்கேருந்து தலையை மண்டைய மண்டையை ஆடுறான் போடாதமான, ஆனாலும் வாசம் சூப்பராக இருக்கும். எங்களுக்கு மட்டுமாவது உருண்டை போட்டுக்கிறேன் நான். கொஞ்சமாக லவங்க பூ போட்டேன் பாருங்க, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொட்டி நம்ம அதுக்கு மேலே உருண்டை பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சமாக பால் விட்டுக்கலாங்க, அவ்வளோதாங்க. கொஞ்சமாக பால் ஊற்றி அதை அப்படியே கலக்கிக்க வேண்டியதான். இப்போ வந்து சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிரும். இது கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே கெட்டித்தன்மை ஆயிரும். இதை வந்து நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே உருண்டைகளாக பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். இது வந்து நல்லா ஊறி நம்ம பார்க்கமா காலையில் செஞ்சோமா சாயந்தரமாக சாப்பிட்டோமா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறுனதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, விகாசோடைய ஆசை நிறைவேறிடுச்சு. இனி வந்து அடுத்த பலகாரம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, நிறைய பேர் வந்து நான் போன வீடியோவில் வந்து பெண் சீரியல் வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அதை அதை கேட்டுட்டு நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. எனக்கு அது அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்னேங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அந்த பெண் சீரியலை வந்து தேடி கண்டுபிடிச்சி பார்த்துருக்கீங்க அப்படிங்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாங்க. இதே மாதிரியே வந்து பாலச்சந்திரோடைய கையளவு மனசு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பொண்ணு அவங்க மூணு குழந்தைங்களையும் தத்து கொடுத்துருவாங்க, அந்த மூணு குழந்தைங்களும் வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. அந்த அந்த மூணு குழந்தைங்களையும் மறுபடியும் தேடி அந்த பொண்ணு கண்டுபிடிப்பா அப்படி. அதில் வந்து கீதாவும் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பா அப்படி. அதில் தான் அறிமுகம், சீரியலில் தான் பிரகாஷ்ராஜ் வந்து முத முதல்ல அறிமுகம் ஆனார். அது வந்து சூப்பராக இருக்கும் அந்த நாடகமும், நம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்ன பார்த்தது வந்து ரயில் ஸ்னேகம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாடகம், அது வந்து நிலகல் ரவி நடித்தது. அந்த நாடகத்தில் வர பேர் தான் வந்து எங்கள் தம்பி பொண்ணுக்கு சகானான்னு பேர் வச்சேன். அதில் வர பேர் வைக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு அந்த இன்சில் வந்து வருஷாவுக்கு வரல, அதனால தான் எங்கள் பொண்ணுங்களுக்கு வைக்க முடியல. அதனால எங்கள் சக்கரை வீட்டு பொண்ணுக்கு சகானான்னு பேர் வச்சேன். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரயில் ஸ்னேகம் அப்படிங்கிற நாடகம். அது வந்து உண்மையான காதல்னால் அது எப்படியாப்பட்டது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் பார்க்க விருப்பப்படுறீங்க இந்த மாதிரி நாடகங்களையும் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீ அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். காக்கை கூட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.